ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆழ்வார்க்கூர்ச்சி மாரநாதா சபையிலிருந்து அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்தி கொண்டு வருகிறார். இந்த காலவேளையிலே தேவனுடைய சபையில் ஆராதனையில் தேவனுடைய வார்த்தை பகிர்ந்தளிக்கப்பட்டது. அதனுடைய செய்தியினுடைய சுருக்கமான செய்தியை யூடியூப் நேயர்களாகிய உங்களுக்கு இதை நாங்கள் பகிர்ந்தளிக்கிறோம். கேளுங்கள், தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் தினமும் நம்முடைய சபையிலிருந்து காலை மன்னா என்ற நிகழ்ச்சியானது வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் கேளுங்கள், நிச்சயம் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. நீங்கள் கேட்பீர்களானால் உங்களுக்கும் ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணும் என்பதில் சந்தேகமில்லை. தேவனுடைய வார்த்தைக்கு செல்வதற்கு முன்பதாக கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வேலைக்காய் வருகிறோம். தொடர்ந்து இந்த செய்தியை கேட்கப் போகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து ஆண்டவரே வார்த்தையின் மூலமாக இடைபெறுவீராக. வார்த்தையின் வல்லமை இவர்கள் உள்ளத்தில் பலமாய் துணிக்கட்டும், கிரிய செய்யட்டும், பலவீனங்களை மாற்றட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஆசீர்வதிக்க பழட்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்படி செய்யப்படுற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூல ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமை. மீண்டும் ஒரு விசை அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையாக தேவன் நமக்கு தந்த வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 115 அதிகாரம் 12 வசனம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி ஆசீர்வாதத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசீர்வாதம் என்று சொன்னால் நமக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும். ஆசீர்வாதத்தை எல்லாரும் விரும்புவாங்க. யாருமே என்னை ஆசீர்வதிக்கப்பட வேண்டாம், இருக்கிற நிலைமையே போதும்னு சொல்லி யாருமே விரும்ப மாட்டாங்க. எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படுவோம். ஒருவேளை சில சொல்லுவாங்க, நான் ஆசீர்வாதமாக இருக்கதான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் ஆசீர்வதிக்கப்படதான் சபைக்கு போகிறேன், நான் ஆசீர்வாதமாக இருக்கதான் எனக்கு ஒரு போதகர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் கூட எல்லார்த்தையும் ஆசீர்வதிக்கிறது தான் அவருக்கு விருப்பம் கூட. பழைய ஏற்பாடு எபிரேய பாஷையில் எழுதப்பட்டது. இதில் சங்கீதம் 113 118 சங்கீதம் வரையும், அதாவது 6 சங்கீதம். இதை ஹாலல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹல்லேலூயாவுக்கு வர்ற ஹாலல். ஹாலல் என்றால் தேவனை துதித்து பாடுகிற பாட்டு என்று சொல்லி அர்த்தம். அதாவது யூதர்கள் பஸ்கா பண்டிகையினுக்கு முன்பதாக, அந்த உணவருந்ததுக்கு முன்பதாக 2 சங்கீதங்களை பாடுவார்கள். சங்கீதம் 113, சங்கீதம் 114. ஆனால் பஸ்கா பண்டிகையின் உணவு அருந்தின பின்பு சங்கீதம் 115 வரை பாடுவாங்க. இப்போ உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லப்போனால், ஹாஸ்டலில், பைபிள் காலேஜில் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாடுவுக்கு முன்னால் பாட்டு பாடி ஒரு ஜெபம் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. பாட்டுன்னா பெரிய பாட்டு நினச்சிடக்கூடாது, அப்படின்னா எல்லாரும் பேருவாங்க. ஒரு பாடலுடைய ஒரு அடியை பாடிட்டு சின்ன ஜெபம் பண்ணிவிட்டு அப்படி சாப்பிடுவாங்க. யூதர்களும் அதை தான் செஞ்சுருக்காங்க. சாப்பாட்டுக்கு முன்னால் பாட்டு பாடியிருக்காங்க, சாப்பிட்ட பின்பதாக பாட்டு பாடியிருக்காங்க. சங்கீதம் 113:14 அந்த சங்கீதத்தை சாப்பாட்டுக்கு முன்னால், சாப்பாட்டுக்கு அப்புறம் 115:18 வரை பாடியிருக்கிறாங்க. இதை தான் இயேசு கிறிஸ்து கூட மத்தேயு 26:30 வசனத்தில், இயேசு கிறிஸ்து கடைசி பஸ்கா பண்டிகையின் போது உணவருந்தும் போது இதை கடைபிடித்தார். வசனம் சொல்கிறது, அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு என்று சொல்லி வாசிக்கிறோம். எனவே சாப்பிடும்போது பாட்டு பாடி ஜபம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அட்லீஸ்ட் சாப்பாடுக்கு முன்னால் ஒரு சில நிமிடங்களாவது ஜபம் பண்ணணும். ஜபம் பண்ணணும்னா பெருசாக ஜபம் பண்ணிடக்கூடாது. சிலர் பார்த்தீங்கன்னா சாப்பாடை வச்சுக்கிட்டு இந்தியாவுக்காக, ஐரோப்பாவுக்காக, அமெரிக்காக, அவனுக்காக, இவனுக்காக, குடும்பத்தில் அத்தனை பேருக்கும் அரை மணி நேரம் ஜபம் பண்ணுவாங்க. அப்படின்னா எந்திரிச்சு போயிடுவாங்க. சாப்பாடும்போது ஜபிக்கணும்னா 2 வார்த்தை தான், ஆண்டவரே இந்த சாப்பாட்டை ஆசீர்வதிங்க, எங்களுக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம், ஆகாரம் நினைவு கூறுகிறோம், அவர்களுக்கு கொடுங்க, சமைத்தக்காரங்களை பரமாறுக்காரங்களை ஆசீர்வதிங்க, இயேசு நாமத்தில் பிதாவை. நான் சொல்கிறதே கொஞ்சம் அதிகமாக சொல்லிட்டேன், ஆனால் இதுக்கு கம்மியாக தான் பண்ணணும். ஒரு தடவை ஒருத்தர் போய் சாப்பிட போனாராம். சாப்பிடும் போச்சில் பக்கத்தில் உள்ள சொன்னால் நீங்கள் ஜபம் பண்ணுங்கன்னாராம். அவர் அப்போ தான் இல்லாத ஜெப குறிப்புக்காக ஜபம் பண்ணியிருந்தார். இவர் சாப்பிட்டு முடிச்சு போயிட்டார். முடிஞ்சு கண்ணத்தொடர்ந்து பார்த்தா அவர் ஆளை காணும். எங்கே கேட்டால் அவர் அப்போவே போயிட்டுன்னு சொல்லி. எனவே இப்படி நீண்ட நேரம்
ஜெபம் பண்ணிடக்கூடாது. சாப்பாடுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு ரெண்டு வார்த்தை மூணு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணி முடிச்சிடணும். சரி, ஓகே. இந்த இடத்துல ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி வருகிறது. வேதத்தில் முத இந்த ஆசீர்வாதம் என்ற வார்த்தை எங்கே வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 1:22 ஆசீர்வதித்து என்று சொல்லி வருகிறது. அது மாத்திரம் இல்லை, ஆதியாகமம் 1:21-22 மகா மச்சங்களையும் சகலவித நீர்வாழ் ஜந்துகளையும் சகலவித பட்சிகளையும் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி வருகிறது. அதே வசனங்களில் பார்த்தீங்கன்னா, தேவன் அவைகளை ஆசீர்வதித்தார், தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார், தேவன் 7 ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கினார். பாருங்க, அவைகளை ஆசீர்வதித்தார், அவர்களை ஆசீர்வதித்தார், 4 ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கினார் என்று சொல்லி. அப்போ நம்முடைய ஆண்டவர் நீர்வாழ் ஜந்துக்களை ஆசீர்வதித்து பெருக செய்வதற்கு அவர் நல்ல எண்ணம் உள்ளவராக இருக்கிறார். அவர்களை ஆசீர்வதித்தார், ஆதாம் ஏவாளை ஆண்டவர் அதுக்கு வந்த சந்ததிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கிறார். 7 ஆசீர்வதித்திருக்கிறார். 7 சொன்ன உடனே நம்ம சனிக்கிழமை தான் ஆண்டவரை ஆராதிக்கணும்னு நினச்சிடக்கூடாது. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அந்த நமக்கு 7 எல்லாமே எதுனா வாரத்தினுடைய முதல் நாள். இயேசு கிறிஸ்து வாரத்தினுடைய முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்தார். ஆகவே தான் கேலண்டரில் பார்க்கும்போது முதல் நாள் வருகிறது. ஏன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதற்காகவே இந்த 7 முதல் நாளாய் மாற்றப்பட்டது. அன்னைக்கு தான் நமக்கும் லீவு, அன்னைக்கு தான் கர்த்தரை தேடுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. எனவே இந்த வாரத்தினுடைய முதலாம் நாள் ஒரு பரிசுத்தமான நாள். இந்த நாளில் ஆராதிக்காமல் சிலர் பார்த்தீங்கன்னா சபைக்கு வர்ற கிடையாது, அவங்க சொந்த வேலைக்கு போயிடுவாங்க, அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதாவது என்னென்னா, நீங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா உங்கள் வாரத்தினுடைய முதலாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர வேண்டும். அது மாத்திரம் இல்லை, அந்த நாள் பரிசுத்தமான நாள், நீங்களும் பரிசுத்தமாக இருப்பதற்கு ஒரு தக்க சரியான நேரம். எனவே அந்த நாளை கூட கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். என்னுடைய செய்தியின் தலைப்பு, தேவன் யாரை ஆசீர்வதிப்பார். முதலாவது சங்கீதம் 115:12 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி. பாருங்க, முதலாவது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இதை பார்க்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களை கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை எனக்கு ஒரு ஆசீர்வாதமே இல்லையே, எனக்கு ஒரு எதிர்காலமே இல்லையே, நான் இந்த உலகத்தில் பிறந்தது வேஸ்ட்டு, ஏன் தான் என்ன இங்கே வச்சிருக்காரோ அப்படின்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் இந்த உலகத்தை வச்சது, ஆண்டவர் இந்த உலகத்தை படைச்சது, ஆண்டவரே ஆண்டவர் மனுஷரை படைத்தது, ஆண்டவர் நாளை கொடுத்தது எல்லாமே ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படி தான். உங்களை கூட வச்சிருக்காரு அப்படின்னா நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், அது உங்களோட முடியக்கூடாது, நீ அது மற்றவங்களுக்கு பெருகணும், அசந்ததி சந்ததியாய் தலைமுறை தலைமுறையாய் பெருகணும்னு சொல்லி தான் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு. எனவே கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அவர் நினைக்கிற கணக்கா உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் எப்பவுமே இருக்க வேண்டும். அவரை துதித்து பாட வேண்டும், துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிறார். எனவே அவர் நினைக்கும் பொழுது நமக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்துக்கே ஆசீர்வாதமாக இருக்குது. ரெண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கு, இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். வேதாகமத்தில் 8:24 சொல்லப்பட்டிருக்கு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி. எனவே இஸ்ரவேலர்களாகிய நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அநேகருக்கு ஆசீர்வாதம் பிடிக்காது என்பதல்ல, அநேகருக்கு ஆசீர்வாதம்னா ரொம்ப இஷ்டம். ஆண்டவர் கூட வசனத்தில் சொல்லியிருக்கிறார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே பிரியம் என்று சொல்லி. பாருங்கள், அவருக்கே தனி பாசம் தனி பிரியம் எதில் இருக்குது, உங்களை ஆசீர்வதிக்கணும் என்று சொல்லி. இதில் 1 சொல்லப்பட்டிருக்கு, அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் மனாந்தரத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பி. இதில் ஒரு வார்த்தை வருகிறது, நிமித்தம் பார்க்க போகாமல். இந்த நிமித்தம் என்ற வார்த்தையை பார்க்கும்போது இது ஒரு மந்திரம், அதுபோல் தந்திரமான ஆலோசனை, அப்புறம் இந்த மந்திரமான செயல்கள், தேவனுக்கு பிடிக்காத நாள் பார்க்கறது, நட்சத்திரம் பார்க்கறது, இதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காது. இந்த நிமித்தம் பார்க்க போகக்கூடாது. இன்றைக்கி அநேகர் பாருங்கள், ஆவிக்குரிய ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைங்களுக்கு கூட நிமித்தம் பார்க்க போகிறது, ஏதாவது மந்திர ஓதி வைக்கிறது, அடுத்தவங்க குடும்பத்தை கெடுத்து வைக்கிறது, இதெல்லாம் ஆண்டவருக்கு விரும்பாத ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம். இந்த காரியத்தை கர்த்தருடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேலர்கள் இதை செய்யக்கூடாது. இங்கே பார்க்குறோம், பாலாக் பற்றி பார்க்குறோம். எகிப்திலிருந்து வந்த இஸ்ரவேல் மக்கள் இந்த சமவெளியை அவங்க மூடி இருக்கிறாங்க. இதை பாலாக் பார்த்து பயப்படுகிறார். எனவே இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக
இஸ்ரவேலிலே இருக்கிற இந்த பால் அந்த பிழையாமை அழைப்பித்து வர சொல்கிறாங்க. மூன்று விசை ஆட்களை அனுப்புகிறாங்க. மூன்று விசையும் தோல்வியில் தான் முடிகிறது. ஆனால் இந்த மூன்றாம் விசை இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக அவரை அழைப்பிக்கிறாங்க. ஆனால் அவர் வந்து இவங்களை ஆசீர்வதிக்கிறார். என்னாகமும் 24:10-12 வரை பார்த்தீங்கன்னா, அப்பொழுது பாலாக் பிழையாமையின் மேல் கோபம் உண்டவனாகி கையோடு கைத்தட்டி பிழையாமையை நோக்கி, என் சத்துருக்களை சபிக்க உன்னை அழைத்து அனுப்பினேன், நீயோ இந்த மூன்று முறையும் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தார், ஆகையால் உன் இடத்துக்கு ஓடிப்போ, உன்னை மிகவும் கனப்பண்ணுவேன் என்றான். நீ கடமடையாதபடி கர்த்தர் தடுத்தார் என்றான். அப்பொழுது பிழையாம் பாலாக்கை நோக்கி, பாலாக்கு எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் கொடுத்தாலும் நான் என் மனதாய் நன்மையாகிலும் தீமையாகிலும் செய்கிறதுக்கு கர்த்தரின் கட்டளையை மீறக்கூடாது, கர்த்தர் சொல்வதை சொல்வேன் என்று. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதே பிழையா தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருந்திருக்கிறான். ஆரம்பத்தில் அவனை சித்த தடுமாறு அளவுக்கு அவனை பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லாததை சொல்ல மாட்டேன்னு சொல்லி கடைசியாக ஒரு முடிவெடுக்கிறான். இன்றைக்கு அநேக நேரங்களில் பிசாசு ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க முடியும், பிசாசு ஒரு மனுஷனை உயர்த்த முடியும். அதே வேளையில் அதிகமாக கொடுக்கறதுனால கர்த்தர் நம்ம கூட இருக்கிறான்னு சொல்லி அர்த்தமும், அதிகமாக கொடுக்காதனால கர்த்தர் இல்லைன்னு சொல்லி நினச்சிடக்கூடாது. சில நேரத்தில் பிசாசு சிலரை கொடுத்தே அடிப்பான், சிலருக்கு கொடுக்காமலே அடிப்பான், சிலருக்கு நடு சென்டரில் வச்சுக்கிட்டே அடிப்பான். அப்போ என்னென்னா, ஆண்டவரால் தான் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க முடியும். இங்கே பிழையா ஒரு உண்மையான ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறான். வீடு நிறைய பொண்ணும் பணமும் கொடுத்தாலும் அவன் சொல்கிறான், நான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க முடியாது, காரணம் என்னென்னா என் கர்த்தருடைய கட்டளையை மீற முடியாது. அல்லேலூயா. இதை பார்க்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான போதகர்களே, இன்றைக்கு நம்மை கவிழ்ப்பதற்கு அநேக பாலாக்குகள் எழும்பி வரலாம். இந்த ஜனங்களுக்கு சபிக்கணும், கொஞ்சம் ஆர்டினேஷன் கொஞ்சம் மாற்றணும் அப்படி சொல்லி அநேகர் வந்து பாலாக்கை போன்றவர்கள் சொல்லலாம். நமக்கு சில ஆட்களை கூட அனுப்பி நம்ம சம்மதிக்க பண்ணலாம். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், பரலோக தேவன் நமக்கு என்ன சொன்னாரோ அதை தான் இந்த பூமியில் செய்ய வேண்டும். இந்த வேதம் நமக்கு என்ன சொன்னதோ அந்த கர்த்தரின் கட்டளைப்படி தான் நீங்களும் நானும் ஊழியம் செய்ய வேண்டும். எனவே இன்றைக்கு அநேக ஊழியங்கள், அநேக ஊழியர்கள் பாலாக்குக்கு பின்பதாக, பாலாக்கினுடைய ஆசீர்வாதத்துக்கு பின்பதாக சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனை உண்மையாய் ஊழியம் செய்கிற நீங்களும் நானும் பாலாக்குக்கு பின்பதாக போக தேவையில்லை. கர்த்தரினுடைய ஆசீர்வாதம், கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செல்வோமானால் இக்காலத்து பிழையாம்களாய் கர்த்தர் உங்களை என்னையும் மாற்றுவார். அல்லேலூயா. எனவே இன்றைக்கு நாம் அர்ப்பணிப்போம், நீங்களும் நானும் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நான் ஒரு ஆசீர்வதிப்பதற்காக தவறான விதத்தில் ஆசீர்வாதத்தை கூறுவதற்காக செல்ல மாட்டேன், நீங்கள் யார் ஆசீர்வதிக்க சொல்கிறீங்களோ அவங்கள தான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா, இஸ்ரவேலை சபிக்க எந்த மனுஷனாலையும் முடியாது. ஏன்னா இஸ்ரவேலை ஆண்டவர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். இஸ்ரவேலர்களை பைபிளில் இஸ்ரவேலர்கள் யார் தெரியுமா? என்னாகமும் 24:6-7 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பரவி போகிற ஆறுகள், நதியோரத்தில் வளருகின்ற தோட்டங்கள், அது மாத்திரமில்லை கர்த்தர் நாட்டின சந்தன மரங்கள், தண்ணீர் அருகே உள்ள கேதுரு மரங்கள். இந்த கேதுரு மரம், ஆறு, தோட்டம், சந்தன மரத்தை யாராட்டு சபிக்க முடியுமா, எடுக்க நினைக்க முடியுமா? முடியாது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இந்த பகல் காலத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவதே ஆண்டவருக்கு பிரியம். உங்களை சபிப்பதற்கு எந்த மனுஷனாலும் முடியாது. ஒருவேளை சிலர் சொல்லலாம், அநேக பாலாக்கு போன்ற பெரியவர்கள் வந்து சொல்லலாம், என் வாயில் விழுந்தில நீ நல்லா இருக்க மாட்டே அப்படி சொல்லலாம். அப்படி அல்ல, காரணம் இட்டாடு சாபம் தங்காது. உங்களை அவர் இந்த உலகத்தில் வைக்க முன்னாலே ஒரு டிசைன் பண்ணிட்டாரு, ஒரு நோக்கத்தோடு வச்சுருக்காரு. ஏன்னா என் பிள்ளைய இப்படி தான் ஆசீர்வதிக்கணும், என் பிள்ளைய இப்படி தான் உயர்த்தணும் சொல்லி ஆல்ரெடி அப்பா நமக்கு ஒரு பிளான் போட்டுட்டாரு.
அப்பா ஒரு நோக்கத்துக்காகத்தான் இந்த பூமியில் வச்சிருக்காரு. அப்பா ஒரு நோக்கத்துக்காகத்தான் உங்களை என்னையும் இந்த வார்த்தையை கேட்க வச்சிருக்காரு. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், என்னை ஆசீர்வதிக்க யார் இல்லையா? இந்த மனுஷங்கள் எல்லாம் என்னை சாபம் போட்டாங்களே, எத்தனை பேர் சாபம் போடட்டும், ஆனால் கர்த்தர் ஒன்று வச்சிருக்காருனா உங்களை ஆசீர்வதிக்கணும், உங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கணும், உங்களை பெருக செய்யணும்னு சொல்லி வச்சிருக்காரு. எனவே நம்மை நாமே அர்ப்பணிப்போம். அது மாத்திரம் இல்லை, யார் கர்த்தருக்கு பிரியமான ஜனம் என்று சொன்னால் 1 சாமுவேல் 12:22 சொல்லப்பட்டிருக்கு, அவருக்கு ஜனமாக இருப்பது அவருடைய பிள்ளையாக இருப்பது. 1 ராஜாக்கள் 3:10 சொல்லியிருக்கு, சுயநலம் இல்லாமல் ஜபிப்பது. 3வதாக எபிரியர் 11:5-6 சொல்லியிருக்கு, விசுவாசத்தோடு இருக்கிறவர்களை அவருடைய ஜனங்களாக இருக்கிறார்கள். எபிரியர் 13:15-16 சொல்லுது, அவருடைய துதிப்பலிகளை செலுத்தவர்கள்தான் அவருடைய ஜனம். ஆகவே சொல்லியிருக்கு, இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். எனவே இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியனா, அது ஆண்டவர் நமக்கும் வச்சிருக்கிறார். இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆகவேதான் கர்த்தரமை பிரித்தெடுத்திருக்கிறார், ஆகவேதான் கர்த்தர் திருச்சபையில் வைத்திருக்கிறார். அப்படின்னா திருச்சபையில் இருக்கிற தேவனை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற உங்களை என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் திட்டம் வைத்திருக்கிறார். ஆகவே உங்கள் குடும்பத்தை, உங்களுக்கு மாத்திரமல்ல உங்களை சார்ந்து உங்கள் குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். 3வதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சங்கீதம் 115:12 ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி வேதத்திலே ஆரோன் யார் என்று சொன்னால் மோசைக்கு ஊழியனாய் இருந்தவன். அந்த ஆரோன் என்ற எபிரிய பேருக்கு ஒளி தருகிறவன் என்று சொல்லி அர்த்தம். மோசையினுடைய வாயாய் விளங்கினவன் தான் இந்த ஆரோன். ஆண்டவர் இந்த மோசையை பார்வோனிடம் பேசுவதற்காக அழைக்கிறார். ஆனால் மோசை சொல்கிறார், ஆண்டவரே எனக்கு பேச தெரியாது, நான் மந்த நான் உள்ளவன், என்னால் முடியாது என்று சொல்லும்போது ஆண்டவர் எவ்வளவோ போராடி பார்க்கிறார். நீ போ, நான் அவன் கூட இருப்பேன் சொல்லும்போது, அவன் முடியாது என்று சொல்லும்போது ஆரோனை வாயாக கொடுக்கிறார். ஆனால் ஆண்டவர் மோசைட்ட பேசுவார், மோசே ஆரோன்ட்ட சொல்லுவார், ஆரோன் பார்வோன் போய் பேசுவார். இதுதான் ஸ்ட்ரக்சர். இவர் டைரக்டாக கர்த்தரோடலாம் பேச முடியாது. ஆகவே இந்த மோசைக்கு உறுதுணையாகத்தான் ஆரோன் இருந்தான். இந்த ஆரோன் ஒரு தீர்க்கதரிசி. ஆரோன் நன்றாய் பேசுகிறவன். பைபிளில் நன்றாய் பேசுகிற ஒரு சிலர் இருக்கலாம், ஆனால் இங்கே இந்த ஆரோன் நன்றாய் பேசுகிறவன். சில ஆட்களை பார்த்தீங்கன்னா நன்றாக பேசுவாங்க. எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இவன் பேசுகிற பேச்சில் வயிற்றில் இருக்கிற பிள்ளை வழுகி கீழே விழுந்துடும் சொல்லி அவ்வளவு சூப்பராக பேசுவாங்க. சிலர் பாருங்கள், இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாம் சூப்பராக பேசி டூப்ளிகேட்டை ஒரிஜினலாக எனக்கு விற்றுருவாங்க. ஆனால் இந்த ஆரோனு அப்படிலாம் பேசலை, தேவனுக்காக நன்றாய் பேசுகிறான். அப்போ மோசைக்கு வாயாக இருந்தவன் இந்த ஆரோன். மோசையினுடைய குடும்பத்தை பற்றி பார்க்குறோம். என்னாகும் 3:1-4 நீங்கள் வாசிக்கலாம். மோசையினுடைய குடும்பம், மோசையினுடைய மனைவி எலிசாபால், பிள்ளைகள் நாதாப், அபியூ, எலியேல், இத்தாமார், இவங்கெல்லாம் ஆரோனுடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. ஆரோன் பார்வோனோடு பேசுகிறான். இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து விடுவித்து கொண்டு வருவதற்காக ஒரு பெரிய ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் இந்த ஆரோனை மோசையோடு இணைத்தார். இதை பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு ஆரோனாக இருந்து உங்கள் போதகரோடு இணைந்து ஊழியம் செய்ய வேண்டும். போதகருக்கு முன்னால் போய் ஊழியம் செய்யக்கூடாது. முந்திரி கொட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பேதுரு பைபிளில் இயேசுவுக்கு முந்தி பேசினான். அப்போ சிலர் பாருங்கள், பாஸ்டர் பேசணும்னாங்களே இவங்களை பேசிடுவாங்க. அவங்க யோசிக்கணும்னாலே இவங்க யோசித்துருவாங்க. அவங்க சொல்லாதவங்க செஞ்சிருவாங்கனாங்க. ஆனால் அப்படிலாம் இருக்கக்கூடாது. பாஸ்டரோடு இணைந்து ஊழியம் செய்வதற்கு தான் கர்த்தர் ஆரோனை போன்ற உங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஜனங்களை ஒழுங்குபடுத்துவது இந்த ஆரோனுடைய ஊழியம். ஜனங்களை நியாயம் விசாரிப்பது இந்த ஆரோனுடைய ஊழியம். மோசைக்கு ஊழியத்தை தாங்கி பிடிப்பது இந்த ஆரோனுடைய ஊழியம். மோசையின் கை அசந்த போது ஆரோன் ஊரும் மோசையின் கரத்தை தாங்கி பிடித்தார்களாம். அதே போல இன்றைக்கு ஆரோன்கள் உங்கள் ஊழியத்தில் எழும்புவார்களாக. சில பேர் சொல்லுவாங்க, எப்படின்னா என் ஊழியத்தை நானே போதும், நானே பாட்டு பாடி, நானே ஆரா நடத்தி, நானே செய்தி கொடுத்து, நானே என் ஆத்மா போட்டு, நானே எல்லாத்தையும் அனுப்பிடுறேன். அப்படி அல்ல, மோசைக்கு ஒரு ஆரோன் தேவைப்பட்டுச்சு, ஒரு ஊர் தேவைப்பட்டது, கோத்திர பிதாக்கள் தேவைப்பட்டார்கள். அதே போல நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆரோன்களை
கர்த்தர் எழுப்பத்தான் போகிறார். உங்கள் ஊழியத்தை தாக்கி பிடிக்கிற, தாக்கி பிடிக்கிறவர்கள் அல்ல தாங்கி பிடிக்கிற ஆரோன்களை கர்த்தர் எழுப்புவார்களாக. இந்த ஆரோன் உண்மையாய் ஊழியம் செய்திருக்கிறார். ஆகவேதான் எபிரியர் 5:4-5 சொல்லப்பட்டிருக்குது, ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்துக்கு ஒருவனும் தானே வர முடியாது. இன்றைக்கு அநேகர் ஊழியம்னா ஈஸியாக நினைக்கிறாங்க, ஏதோ ஒரு சுவிசேஷ ஊழியத்தில் அப்படி பேரலாம் சொல்லி சுவிசேஷம் சொல்லுவது அது எல்லார் மேலே விழுந்த கடமை. ஊழியம் முழு நேரம் ஊழியத்துக்கு வருவது அது அப்பா ஆரோனை போல நமக்கு அழைப்பு இருந்தால் மாத்திரமே இந்த முழு நேர ஊழியத்துக்குள்ளே நிற்க முடியும். பைபிள் காலேஜ் படித்ததுனால நம்ம ஊழியம் செய்ய முடியாது. ஆனால் ஒரு ஊழியம் முறைப்படி ஆரம்பிக்கப்பட வேண்டும். நீங்கள் ஒரு மோசையோடு இணைந்து மோசே உங்களுக்கு ஒரு ஊழியத்தை கொடுப்பாரானால் அந்த ஊழியத்தை பரலோக அங்கீகாரம் பண்ணும், அந்த ஊழியம் நிலைத்து நிற்கும். அந்த ஊழியம் மணல் மேல கட்டப்பட்ட ஊழியம் அல்ல, அது கட்பாறையில கட்டப்பட்ட ஊழியம். அந்த ஊழியத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். எனவே நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒரு ஆளுநா இருந்து நம்முடைய போதகரோடு இணைந்து நாம் ஊழியத்தை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, 4வதாக ஆண்டவர் கர்த்தர் யாரை ஆசீர்வதிப்பார்னா இங்கே சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தரை பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பயம் அப்படின்னா எது என்ன கேட்டால், நீதிமொழிகள் 8:13 சொல்லப்பட்டிருக்கு, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையை வெறுக்கிறார், அகந்தையை வெறுக்கிறார், தீய வழியை வெறுக்கிறார், புரட்டு வாயை வெறுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த தீமையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. நம்முடைய வாயில் புரட்டு வாய் வரக்கூடாது, பெருமை வரக்கூடாது, அகந்த வரக்கூடாது, தீய வழி வரக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைங்க தீய வழியில் போவாங்கன்னா, தீய வழிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்ம எப்படி வச்சுருக்காரோ அப்படி இருக்கணும். அதே போல் கர்த்தருடைய பயத்தில் வாழணும். இந்த உலகத்தில் அநேக இருக்குது கொரோனாவுடைய பயம் இருந்துச்சு, ஆனால் இப்போ அதெல்லாம் சகஜமாக மாறிட்டு அங்கே வந்து இங்கே வந்திருக்குன்னு சொல்கிறாங்க, அது எங்கே வந்தான்னு அப்படி சொல்லி மாறிட்டு. ஒன்று புரிஞ்சுக்கிடணும், அதை விட மேலான பயம் கர்த்தருக்கு பயப்படணும். அவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் காலம்தான். எத்தனை நாள் எத்தனை ஹவர்ஸ் தெரியும் நமக்கு தெரியாது, இயேசுவினுடைய வருகை வரப்போகுது. எனவே இந்த உலகத்தில் அநேக தீமைகள் நம்மை சூழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது, பாவங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டு வருகிறது, சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. தீமையை வெறுக்கணும். கர்த்தருடைய பயம் இருந்துச்சுன்னா தீமையை வெறுப்பீங்க. கர்த்தருடைய பயம் இருந்துச்சுன்னா தவறான ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே போக மாட்டீங்க. கர்த்தருடைய பயம் இருந்துச்சுன்னா எந்த விதமான ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை செய்ய மாட்டீங்க. கர்த்தருடைய பயம் இருந்துச்சுன்னா யாரும் பார்க்காத நேரத்தில் கூட அவர் என்ன பார்க்குறாரு சொல்லி அந்த உணர்வோடு ஜீவிப்பீங்க. எனவே கர்த்தருடைய பயத்தில் வாழணும். ஆதியாகமம் 22:12 சொல்லப்பட்டிருக்கு, இப்பொழுது ஆபிரகாமை கர்த்தர் பயப்படுகிறவனாய் பார்க்கிறார். ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை, கர்த்தர் குழந்தையை கொடுக்கிறார். ஆனால் அந்த மோரியா தேசத்தில் குறிக்கப்பட்ட மலையில் போய் பலி செலுத்துகிறாங்க. ஆனால் பட்டயத்தை எடுத்து ஈசாக்கு நேராக ஓங்கும் போது சொல்கிறார், பிள்ளையாண்டவர் மேலே கையை போடாத, இப்போ நீ தேவனுக்கு பயப்படுறவன். பாருங்கள், ஆண்டவருக்கு பயந்து ஜீவிக்க போய் தான், அவர் மேலே அவர் அன்பு இருக்க போய் தான் தன் பிள்ளையை கூட கொடுத்தான். அது மாத்திரம் இல்லை, அப்போஸ்தலர் 10:22 சொல்லப்பட்டிருக்கு, கொரநெளிவு தேவனுக்கு பயந்தவனமாக இருந்தானான். ஒரு 100 பேருக்கு ஒரு அதிபதி ஆண்டவருக்கு பயப்படுறான். இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் யாருக்காட்டும் 100 பேருக்கு சம்பளம் மாதம் கொடுக்கீங்களா? பாருங்கள், 100 பேருக்கு இருந்த ஒரு கொரநெளிவே கர்த்தருக்கு பயந்து நடக்கிறார். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். ஒரு 2 பேர் உங்கள்ட்ட வேலை பார்க்காங்களா, கர்த்தருக்கு பயந்துருங்க, அது 200 நிச்சயமாக மாறும். அது மாத்திரம் இல்லை, கடைசி காலத்தில் சபைகள் அப்போஸ்தலர் 9:31 சபைகள் கர்த்தருக்கு பயந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் இருக்கிற சபையானது பரலோகத்தை நோக்கி ஆண்டவரை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. ஆனால் சபைகள் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். பயப்படும் பொழுது சபைகளில் ஆண்டவர் திரளான ஆத்துமாக்களை கொடுக்கிறார். ஒரு உற்சவமான ஜனத்தை ஆயத்தப்படுத்தும்படி கர்த்தர் உங்களை இணையும் சபையில் வைத்திருக்கிறார். எனவே சபை கர்த்தருக்கு பயப்படுவதாக. எனவே இப்பேற்பட்டவர்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அது மாத்திரமில்ல, இங்கே சொல்லப்பட்டிருக்கு, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள். நம்புகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை கர்த்தரை நிச்சயம் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி
பெருக செய்யணும்னு சொல்லி ஆதினத்தில் ஒரு நோக்கத்தோடு தான் வச்சிருக்கிறார். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஒருவேளை சிலருக்கு ஏதாவது எனக்கு தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்களா, ஏதாவது ஒரு வார்த்தை பேசுமா அப்படின்னா, உங்களுக்கு சூப்பர் ஒரு தீர்க்கதரிசனம் சொல்கிறேன். தேவன் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார், உங்களை பெருக பண்ணுவார். அவர் உங்களை நினச்சிருக்கிறாரு, நீங்கள் அவரை நம்புங்க. உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை என் பிள்ளை திருந்த மாட்டுக்கானே அப்படின்னு சொல்லி யோசிக்கிங்களா, நிச்சயம் உங்கள் பிள்ளை திருந்தி உங்கள் பேச்சை கேட்டு ஆண்டூருக்குள்ளே கடந்து வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. எனவே நம்மை நாமே அர்ப்பணித்து ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வேலைக்காய் வருகிறோம். தொடர்ந்து நீர் இவர்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவருக்கு பயந்து நடக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இவர்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவர், இஸ்ரவேல் போல் இருக்கிற ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களை ஆசீர்வதிங்க. ஊழியத்தோடு இணைகிற, ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் அதில் ஆசீர்வதிங்க. உமக்கு பயப்படுகிற பெரிய ஒரு சிறியோரையும் ஆசீர்வதிப்பட ஜெபிக்கிறேன். இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நல்லவராக இருப்பீராக, தேவைகளை சந்திப்பீராக, தயவு உண்டு பண்ணுங்க. எல்லா போட்டி பொறாமைகள், குடும்ப சண்டைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதா ஜெபிக்கிறேன். இவர்கள் இப்பொழுது இருக்கதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி பிதாக்களின் தேவன் சொல்லியபடியே ஆசீர்வதிப்பீராக. நீங்க நினைச்ச ஆசீர்வாதத்தை கொடுப்பீரா ஜெபிக்கிறேன். அப்படி செய்யப்படுற கிருபைக்கு நன்றி. ஒவ்வொரு நாள் வருகின்ற காலை மன்னா ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு நாள் வருவதாக ஜெபிக்கிறேன். கேட்டு பயன்பட உதவி செய்யுங்க. இயேசுவின் மூல ஜெபிக்கலும் ஜீவனுள்ள பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். உங்களோட மேலுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபாகங்களும் இருப்பதே ஆமென். ஆண்டவர் சுத்தமானால் மீண்டும் நாளை காலை மன்னா உங்களை சந்திக்கிறேன். அதுவரை தேவன் கிருபை கொடுப்பதாக ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவே.